நடைபெற இருக்கக்கூடிய நகர்ப்புற உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பத்மநாபபுரம் நகராட்சி 4வது வார்டில் வேட்பாளராக நான் நிறுத்தப்பட்டிருக்கிறேன். என்னுடைய பெயர் முகமது உவேஸ். நான் இதற்கு முன்பாக 2 முறை பத்மநாபபுரம் நகராட்சியினுடைய 12வது வார்டில் போட்டியிட்டு மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை தேவைகளும் செய்து கொடுத்து அந்த பகுதியினுடைய மக்களுடைய அன்பை மட்டும் அல்லாமல் பிற வார்டுகளே இருக்கக்கூடிய அத்தனை மக்களுடைய அன்பையும் பெற்று இன்றும் நான் அந்த வார்டில் நிற்காத காரணத்தினால் அந்த வார்டினுடைய மக்கள் நீ இந்த பகுதியிலிருந்து சென்று விட்டாய் என்று ஒரு மனக்கவலையோடு என்னுடன் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு முதலாக என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை என்றால் நம்முடைய பகுதிகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்களுக்கு என்று 10 வார்டுகளும் பெண்களுக்கு என்று 11 வார்டுகளாக நம்முடைய நகராட்சி பகுதியிலே பிரித்து பெண்களுடைய வலு சேர வேண்டும் என்ற எண்ணத்திலே அமைந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் ஆண்கள் நிற்கக்கூடிய பகுதியாக என்னுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய வார்டு அமைந்திருப்பதால் அந்த பகுதியினுடைய வேட்பாளராக நின்று அந்த பகுதியிலே கிடப்பில் இருக்கக்கூடிய பணிகளை செய்ய வேண்டும் என்று பகுதியினுடைய மக்கள் என்னிடம் நேரடியாக வந்து கோரிக்கையை வைத்ததன் காரணமாகத்தான் நான் தற்போது அந்த 4வது வார்டை தேர்ந்தெடுக்கிறேன். நான் செல்லக்கூடிய இடங்களெல்லாம் அமோகமான வரவேற்பை அந்த பகுதி மக்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். என்னை தற்போது ஒரு வேட்பாளர் என்று கூட நினைக்காமல் அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய நகர்மன்ற உறுப்பினர் என்ற ஒரு முறையிலே அவர்களினுடைய கோரிக்கையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நான் செல்லக்கூடிய பகுதிகளெல்லாம் என்னவென்றால் அந்த பகுதியினுடைய மக்கள் எங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தான் வெற்றி என்ற ஒரு உங்களுக்கு தான் வெற்றி என்ற அந்த நம்பிக்கையோடு எங்களுக்கு தேவையான பாதைகளை சரி செய்து தாருங்கள், தெருவிளக்குகளை அமைத்து தாருங்கள் என்று உரிமையோடு கேட்கக்கூடிய ஒரு சூழலை அந்த பகுதியிலே நான் பார்க்கிறேன். கண்டிப்பாக அமோகமான வாக்கு வித்தியாசத்தில் அனைத்து சமுதாய மக்களும் என்னை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தற்போது அங்கே உருவாகி இருக்கிறது என்பது கண்டிப்பாக எனக்கும் தெரியும், என்னை சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் தெரியும். நடைபெற இருக்கக்கூடிய இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே 21 வார்டுகளிலும் அதிகமான வாக்குகளை பெற்று முதன்மையான ஒரு நகர்மன்ற உறுப்பினராக நான் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே உருவாகிறீர்கள். அப்படி நான் அங்கே தேர்ந்தெடுத்து வருகின்ற பொழுது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய கோரிக்கைகளை அங்கே நிறைவேற்றுவதற்கு அது இலவாக இருக்கும். நம்முடைய மாவட்டத்திலே இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய அமைச்சர் அண்ணன் மனோ தங்கராஜ் அவர்கள் நம்ம பகுதியை தமிழகத்திலே இருக்கக்கூடிய நகர்மன்றத்தில் ஒரு முதன்மையான நகராட்சியாக மாற்றி அமைப்பேன் என்று எங்களிடம் வாக்குறுதி தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அவருடைய வழிகாட்டுதலின்படி கண்டிப்பாக நம்முடைய பத்மநாபபுரம் நகராட்சி என்பது தற்போது 2ம் நிலையில் இருக்கக்கூடிய இந்த நகராட்சி கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர்மன்றத்தினுடைய தலைவரும் அங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் பங்கு கொண்டு மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய அமைச்சர் அவரை நேரில் சந்தித்து நம்முடைய 2ம் நிலை என்ற பெயரை மாற்றி முதல் நிலை நகராட்சியாக மாற்றுவதற்கு நாங்கள் கண்டிப்பாக பாடுபடுவோம். நம்முடைய அமைச்சர் அவர்கள் எந்த நேரமும் அனைத்து சாமானிய மக்களையும் சந்திக்கக்கூடிய அமைச்சர். அந்த அடிப்படையில் நம்முடைய நகராட்சி அவருடைய பகுதியில் அவருடைய சட்டமன்ற தொகுதியிலே இருப்பதன் காரணமாக கண்டிப்பாக அனைத்து பணிகளும் சீரும் சிறப்புமாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மறந்து விடாதீர்கள், என்னுடைய சின்னம் உதயசூரியன், வெற்றியின் சின்னம் உதயசூரியன், தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆதரவு பெற்ற சின்னத்தில் நிற்கிறேன். உங்களுடைய வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திற்கு தாருங்கள் தாருங்கள் என வேண்டிக் கொள்கிறேன். நன்றி.